ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சை குடும்ப உறவுகளே, செக்கு மாடு சுற்றி சுற்றி வருவது போல மீண்டும் மீண்டும் சுழல்கிறீர்கள். குழந்தையாக இருக்கும்போது விளையாட்டு, இளமையில் வேறு நாட்டம், 40 வயதை தாண்டினால் குழப்பமான மனநிலை, 60 வயதில் என்ன நடக்கிறது எனக்கு, எதற்காக இந்த வாழ்க்கை என்ற கேள்வி. இதைப்போல ஒரு சிலர் ஆன்மீகம் என்று நினைத்து கொண்டு விடுகிறார்கள். இது அப்படியல்ல, இது வெறும் சுழற்சிதான். இப்படித்தான் உங்கள் மூதாதையர்களின் அதே பழைய சக்கரம் உங்கள் மூலமாக இப்போது சுழன்று கொண்டு இருக்கிறது. ஆன்மீகம் என்றால் உங்கள் தாத்தாவும் அப்பாவும் அம்மாவும் உங்கள் மூலமாக ஜீவிப்பதற்கு அனுமதிக்காமல் உங்களது வாழ்க்கையை ஒரு புத்தம்புது உயிராக, ஒரு புதிய சாத்தியமாக நீங்களாகவே உருவாக்கி கொள்வதுதான். இதுதான் ஆன்மீகம். இந்த சுழற்சியை உடைப்பதுதான் ஆன்மீகம். என் தங்கமே, மற்ற ஜீவராசிகளின் பசியும் என்னுடைய பசியைப் போலத்தான். அந்த ஜீவராசிக்கும் ஒரு ஆத்மா இருக்கிறது. உயிரினங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அனைவரின் பசியும் ஒன்றுதான். அவைகளால் பேச முடியாது. என்னால் பேச முடியும் என்பதால் இருவருக்கும் உள்ள பசியில் ஏதாவது வேறுபாடு உண்டா? பசித்தோருக்கு உணவளிப்பவர் உண்மையிலேயே எனக்கு உணவு பரிமாறுகிறார் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் விஷயங்கள் சாத்தியமற்றதாக தோன்றும்போது நாம் மிகவும் துரதிருஷ்டவசமாக இருப்பதை காண்கிறோம். விஷயங்கள் மிகவும் சிக்கலானதாக இருக்கும்போது நமது குழப்பமான சூழ்நிலையை சமாளிக்க ஒரு வழியை கூட கண்டுபிடிக்க முடியாது. நம் வாழ்க்கையில் இது போன்ற மோசமான கட்டங்களை கொண்டு வந்ததற்காக நாம் உடைந்து போயிருக்கின்றோம். சில சமயங்களில் கடவுள் மீது வெறுப்பை காட்டத் தொடங்குகிறோம். ஒவ்வொரு கட்டமும், ஒவ்வொரு சூழ்நிலையும், அது நல்லதோ கெட்டதோ, அதில் இறைவனின் மறைவான கருணை வெளிப்படுகிறது என்பதை இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய சூழ்நிலைக்கு நாம் பயப்பட வேண்டாம். அது தற்காலிகமானது. அதுவும் கடந்து எல்லா இருளையும் விளக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சூரிய ஒளியை கொண்டு வரும். என் தங்கமே, உனது செயல்கள் நல்லதாகவும் நடத்தை சரியாகவும் இருந்தால் உன் அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்து கொள்வேன். இந்த உலகம் இன்னும் உன்னை போல மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நினைத்து கொள்கிறேன். எத்தனை கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று, வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் எனக்கு விருப்பமில்லை என்று ஒதுக்கி நீ நடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது. நான் என்றும் எதற்கும் உனக்கு கஷ்டங்களை தந்திட நினைத்தது கிடையாது. அனுபவங்களை தரவே நினைப்பேன். உனக்கு முடியாத போது கை நீட்டி நானே இழுத்து கொள்வேன். நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து வந்து விட்டாய். உன் கண்ணீர் துக்கமெல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றாய். நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன். தைரியமாக, நம்பிக்கையோடு நட. வெற்றி உனதே. நான் உன்னிடம் ஒன்றை ஆசையாசையாய் கேட்கிறேன், அனுதினமும் கேட்கிறேன். தயவு செய்து எனக்கு இதை மட்டும் நீ செய், வேறு எதுவும் வேண்டாம். ஒரே ஒரு அகல் விளக்கை தினமும் ஏற்றிவை. அகல் விளக்கும் அன்னதானமும் தான் நான் ஆசையாசையாய் உன்னிடம் கேட்கின்றேன். இந்த இரண்டையும் எனக்கு சமர்ப்பித்தால் உன் வாழ்க்கை பிரகாசமாக ஒளிக்கும். இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு தங்கமே. நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்.